வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குரோனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி மொபைல் சீசன் 13 வீக் 6 மிஷின் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகுது. அது என்னென்ன மிஷின், அதை வந்து எப்படிலாம் முடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பப்ஜிக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, ராயல் பாஸ் மிஷினுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரில அப்படின்னா, ஆர்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஷின்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட்டு காட்டது வந்து ரிவார்ட்ஸு, அதுக்கப்புறமேலு பக்கத்தில் வந்து மிஷின்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீக் 6 மிஷினை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீக் 6 வந்து யாருக்கு வந்து ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் பாஸ் பிளேயருக்கு மட்டும்தான் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம ராயல் பாஸ் பிளேயருக்கு என்னென்ன மிஷின் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிஷின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வைவ் 100 மினிட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது மொத்தமாக நீங்கள் வந்து கிளாசிக் மேட்ச் வந்து 100 மினிட்ஸ் வந்து சர்வைவ் பண்ணணும். சர்வைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ரொம்பவே ஈஸியான மிஷினாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் மிஷின் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ரெண்டாவதாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீல் ஏ டோட்டல் டேமேஜ் ஆஃப் 3600 டேமேஜ் இன் கிளாசிக் மோட். கிளாசிக் மோடில் 3600 டேமேஜ் வந்து எடுக்க சொல்கிறாங்க. அதுவும் சிங்கிள் மேட்சில் இல்லை, எத்தனை மேட்சில் வேணாலும் எடுக்கலாம். ஒரு ஒரு மேட்ச்லேயும் நீங்கள் வந்து 100 டேமேஜாக எடுத்தால் கூட ஒரு 36 பேரை கிளிக் கில் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து 3600 டேமேஜ் வந்து வந்துடும். அடுத்து என்ன மிஷின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டீல் 7500 டேமேஜ் இன் அரேனா மோட். அரேனா மோடில் 7500 டேமேஜ் வந்து எடுக்கணும். இது வந்து ஈஸியாகவே எடுத்துடலாம். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்றை முடித்தாலே நம்ம வந்து இந்த மிஷின் வந்து முடிஞ்சிடும். ஸோ குயிக்காக அது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரி டீம்மேட்ஸ் இன் வெஹிக்கிள் ஃபார் ஏ டோட்டல் 10,000 மீட்டர்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நம்ம டீம்மேட்ஸை வந்து காரில் ஏற்றிக்கிட்டு 10,000 மீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணணும். கிளாசிக் மோடில் எதில் வேணாலும் ட்ராவல் பண்ணலாங்க. இராங்கல் ஷான்காக்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ எதில் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன மிஷின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் ஃபார் டோட்டல் ஆஃப் 20,000 மீட்டர்ஸ் வைல் இயர் டியூரிங் வெஹிக்கிள் இன் கிளாசிக் மோட். அதாவது நம்ம மட்டும் ட்ராவல் பண்ணாலே போதும், கிளாசிக் மோடில் ஏதாவது ஒரு மேட்சில் வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ரொம்பவே ஈஸியான மிஷினாக இருக்குது. ராயல் பாஸ் பிளேயருக்கு வந்து ரொம்பவே ஈஸியான மிஷின்ஸாக இருக்குது. அடுத்து ராயல் பாஸ் வாங்காத பிளேயர்ஸ்க்கான மிஷின்ஸை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராயல் பாஸ் ஃப்ரீயாக வாங்கணும் அப்படின்னா, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி எப்படி ஃப்ரீயாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போலேருந்தே பிளான் பண்ணுங்கள். ஓகே வாங்க, இப்போ நம்ம வந்து ராயல் பாஸ் வாங்காத பிளேயருக்கு என்னென்ன மிஷின் வீக் 6 இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஷின் வந்து பிக்கப் கிரனைட் இன் 32 மேட்சஸ் இன் கிளாசிக் மோட். 32 மேட்சில் வந்து நீங்கள் வந்து கிரனைடை வந்து பிக்கப் பண்ணணும். ஸோ வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். அதனால் நீங்கள் 32 மேட்ச் ஆனாலே போதும், ஈஸியாக வந்து அந்த மிஷின் வந்து முடிச்சிடலாம். அடுத்து என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக் மோடில் இராங்கல் மேப்பில் வந்து புச்சினிக்கு ரூஃப் டாப்பில், அதாவது எந்த பில்டிங்கோட ரூஃப் டாப்லேயோ 3 times வந்து இறங்கணும். இறங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இல்லை அப்படின்னா மிராமர் மேப்பில் லாஸ் லியோன்ஸ் ரூஃப் டாப்பில் வந்து 3 times இறங்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா ஷான்காக்கில் குவாரியில் வந்துட்டு ரூஃப் டாப்பில் 3 times இறங்கணும். இது மூணில் எந்த மேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து இந்த மூணு பிளேஸில் வந்து ரூஃப் டாப்பில் 3 times இறங்கினாலே அந்த மிஷின் வந்து முடிஞ்சிடும். ரொம்பவே ஈஸியான மிஷின் தான். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் 5 ஏர் ட்ராப் இன் கிளாசிக் மோட். கிளாசிக் மோடில் 5 ஏர் ட்ராப் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த மிஷின் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன மிஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேஎஸில் 10 கில் எடுக்க சொல்லியிருக்காங்க. எனி மோடில், அதாவது எதில் வேணாலும் எடுக்கலாம், அரணாலே எடுக்கலாம், ஆர்கார்டில் எடுக்கலாம், கிளாசிக்கில் எடுக்கலாம், எந்த மேட்சில் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் 10 கிலோ வந்து எஸ்கேஎஸில் வந்து எடுக்கணும். எடுத்திங்கன்னா ஈஸியாக அந்த மேட்ச் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிக்கப் மிலிட்ரி வேஸ்ட் லெவல் 3 இன் 10 matches இன் கிளாசிக் மோட். கிளாசிக் மோட் மேட்சில் 10 matches வந்து லெவல் 3 வெஸ்ட்டை வந்து பிக்கப் பண்ணிங்கன்னா இந்த மிஷின் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். கடைசியாக என்ன மிஷின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 20 எனிமியை வந்து கில் பண்ணணும் UMP-45 கன்னால். அதுவும் எந்த மேட்சில் வேணாலும் கில் பண்ணலாம், கிளாசிக் மேட்சாக இருக்கலாம், ஆர்காடு மேட்சாக இருக்கலாம், அரானா மேட்சாக இருக்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் வந்து கில் பண்ணலாம். கில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மிஷினும் முடிஞ்சிடும். ஸோ ராயல் பாஸ் பிளேயர், ராயல் பாஸ் வாங்காத பிளேயர் ரெண்டு பிளேயர்ஸ்க்குமே வீக் 6 மிஷின் வந்து ரொம்பவே ஈஸியான மிஷின்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக வந்து வீக் 6 மிஷினை வந்து முடித்து ஃப்ளைட் டாப்பில் வந்து இடம்பெறதுக்கு வந்து பாருங்கள். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பப்ஜியில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும், இல்லை ப்ராக்டிஸ் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மித்திக் வீடியோ,
எது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றின வீடியோவை அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வந்து சேரும். Take care of my heart.